அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கல. நான் 4 டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு 100 எம்எல் போல் 50 எம்எல் நெய் 50 எம்எல் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 பெரிய பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரித்தோடனே நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இதை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி வந்து 4 பழம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வெந்து இந்த கூழ் பதத்துக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா ரெண்டும் சேர்ந்தே ஒரு கைப்பிடி அளவு மட்டும் போட்டிருக்கேன். 4 டம்ளர் அரிசினா நான் 1/4 கிலோ அளவுங்க. அது வந்து டம்ளரில் நான் அளந்திருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுட்டேன், ஏன்னா சீக்கிரமாக செய்கிறதுக்காக. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி நான் கொதிக்க வச்சு இது கூட சேர்த்துருக்கேன். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசியும் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து ஜூஸ் புளிஞ்சு விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணுன்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு நான் 1 விசில் மட்டும் நான் விடுறேன். பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் ஊற்றின அந்த 4 டம்ளர் அரிசிக்கு இப்போ பாருங்கள், நான் அந்த 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ரெண்டும் கரெக்டாக இருந்திருக்கு. நல்லா குழையாமல் பதமாக வந்திருக்கு. அழகாக நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இது கூட வந்து நம்ம வெங்காய பச்சடி சேர்த்துட்டு ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம லன்ச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.